நடக்க போகுது. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற கர்த்தர் உயிரோடு கூட இருக்கிறவர். ஆமென். அருமையான ஐயாவின் ஊழியத்தின் பாதையிலே அநேக அற்புதங்களை கர்த்தர் செய்து கொண்டு வருகிறார். அவரை ஃபேஸ்புக் மூலமாக அநேக மக்கள் மூலமாக நான் கேள்விப்படுவது உண்டு. கடந்த ஆண்டிலே ஒரு ரோட்ல ஒரு கன்வென்ஷன் போட்டு வச்சிருக்கிறாங்க. ரோட்ல சிட்டியில ஓப்பன் ஏர்ல 3-4 தெருக்கள் சந்திக்கிற ஒரு மூலையில ஆச்சரியமா இருந்தது. 3000 பேருக்கு மேல மக்கள் கூடியிருந்தார்கள். ஓப்பன் ஏர்ல சுத்தி வீடுகள் இருக்கிறது. எல்லா எதிர்ப்புகளையும் எல்லா சூழ்நிலைகளையும் அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் பொதுவாக இருக்கிற ஒரு கூட்டாது. எல்லா எதிர்ப்புகளையும் கருத்தை மாற்றி போட்டார். நான் கேட்டேன், எப்படி ஐயா? நான் போன் பண்ணி அடுத்த நாள் கேட்டேன், எப்படி இது சாத்தியமாச்சு? கர்த்தர் நம்மோடு இருக்கிறபடி நல்ல அந்த அற்புதம் நடந்தது. அந்த நாளில் அநேக மக்களுக்கு வெளியகமான அற்புதங்களை ஐயா மூலமாக, மாலவிஷ்மரா ஐயா மூலமாக அநேக அற்புதங்களை கர்த்தர் அங்கே நிறுத்தினார். இது ஐயாவுடைய நாமத்துக்கு மகிமையா சொல்ல, தேவனுடைய நாமத்துக்கு மகிமை. ஓப்பன் ஏர்ல நடந்தது. அதே வல்லமை, அதே மகிமை. ஆசாரிப்பு கூடாரத்தை அன்றைக்கு மோசே இருக்கும் பொழுது கூடின மகிமை இன்றைக்கு நம்ம ஸ்தலத்தை மூடி இருக்கிறது. அதே வல்லமை பெற்றுக்கொள்ள வேண்டியது இப்ப கையில தான் இருக்கு. விசுவாசத்தோடு நீ விசுவாசித்தானால் தேவனுடைய மகிமையை, சத்தமா சொல்லுங்களேன், நீ விசுவாசிப்பாயானால் தேவனுடைய மகிமையை காண. இன்றைக்கு ஒருவேளை நீங்க கஷ்டத்தோடு, கண்ணீரோடு, பிரச்சனையோடு, ஏதோ ஒரு சூழ்நிலையோடு நீங்க வந்திருக்கலாம். ஆண்டவரே கேளுங்க, ஆண்டவரே எனக்கு விசுவாசத்தை கொடு. வசனம் எப்படி ஆகி சொல்லுகிறது, விடைவிடாமல் உன் தேவனை நம்பிக்கொண்டேன். இன்னொரு வசனம் சொல்லுது, நிச்சயமாக முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீங்குவோம். இடைவிடாமல் நம்பி இருக்கும் பொழுது உன் நம்பிக்கை வீங்குவாங்க. ஹல்லேலூயா. எல்லாரும் துதி வீரர்களாக மாறிவிட்டீங்க. வருஷப்பின் இல்லைக்க பாரு, அது எப்பவுமே வெற்றியாக இருக்கும். துதிக்கும் பொழுது கர்த்தர் கிரியைகளை செய்கிறவராக இருக்கிறார், அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார், அதிசயங்களை செய்கிறவராக இருக்கிறார். பார்த்து போல சாப்பிடமான சுருக்கு கொண்டாலும்
சந்தோஷம்.
அழகு ரொம்ப ஆபத்தானது, அழகு ரொம்ப ஆபத்தானது. கர்த்தருக்குள்ள நம்ம அழகா இருக்கிறாமே. நான் கருப்பா இருக்கிறேன் ரொம்ப கஷ்டம் எனக்கு, அதனாலதான் வெள்ளையே சுகப்பட்டு இருந்தது. அப்போ எங்க அப்பா கிட்ட சொன்னேன், ஏன் என்ன இப்படி கருப்பா பெத்தப்பான்னு கேட்டா, அவர் சொன்னார் ஒரு வசனம், நான் கருப்பா இருந்தாலும் அழகா இருக்கிறேன். அந்த ஒரு வசனம் என்ன ரொம்ப நாள் தேட்டுருச்சு, ரொம்ப நாள் ஆண்டவர்கிட்ட நான் உபவாசம் இருந்து கேட்டேன், ஆண்டவரே நான் கருப்பா இருக்கிறேன், என் பிள்ளைங்க வெள்ளையா பழகணும். உண்மையா என்ன கேட்டேன், எனக்கு நேரிட்ட துன்பம் என் பிள்ளைக்கு நேரிட கூடாதுன்னு ரொம்ப உபவாசத்தோடு வந்தாலும் கேட்டேன். அதனால்தான் சைரஸ் கேரனோட வெள்ளையாக இருக்கும். ஆமென். இன்றைக்கு கர்த்தர் உங்களுடைய ஜெபத்தை எல்லாத்தையும் கொண்டு பண்ணி கொடுத்துருக்கேன்.